ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்கள் அரவிந்த். மோட்ரோலா இப்போ ரீசெண்ட் டேஸாக எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன்ஸை லான்ச் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. அதுலேயும் ரீசெண்டாக குளோபல் மார்க்கெட்டில் பார்த்தோம்னா உங்களுடைய ஜி சீரீஸ்க்கு கீழே மோட்டோ G71, G51, G41 அண்ட் G200 அப்படின்ற மாதிரியான ஒரு 4 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. இதில் மோட்டோ G200 அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் வர நவம்பர் 30 இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்றது அல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் அஃபீஷியலாக மோட்டோ கிட்டேருந்து சொல்லலை அவ்வளோதான், பட் நவம்பர் 30 லான்ச் ஆக போகிறது அல்மோஸ்ட் கன்ஃபார்மான ஒரு நியூஸாக இருக்குது. அதை தொடர்ந்து அப்படியே கண்டினியூஸாக மோட்டோ G41, 51, 71 மாதிரியான ஸ்மார்ட் போன்ஸும் லான்ச் ஆக போகுது. இது மட்டும் இல்லாமல் மோட்டோ அவங்களுடைய எக்ஸ் சீரீஸ்க்கு கீழே மோட்டோ எஜ் எக்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போன் கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரியான லீக்ஸ் எல்லாம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியில இருந்து நமக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கு. பட் இப்போ இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகிற ஸ்பெக்ஸ் பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன் லீக்ஸா கிடைச்சிருக்கு. அந்த ஸ்பெக்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் அண்ட் லீக்ஸ் தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். சோ வாங்க, மோட்டோ உடைய நெக்ஸ்ட் பிரீமியம் ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போனா வர போகுது இந்த மோட்டோ எஜ் எக்ஸ் ஸ்மார்ட் போனை பத்தி டீடைலா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மோட்டோ எஜ் எக்ஸ் ஸ்மார்ட் ஃபோனை பற்றி இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த லீக்ஸ் எல்லாம் எங்கேருந்து நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டெனா சர்டிஃபிகேஷன் சைட்ல இருந்து தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த ஸ்பெக்ஸ் எல்லாமே இப்போதைக்கு லீக் அவுட் ஆயிருக்கு. அந்த வகையில் இந்த மோட்டோ எஜ் எக்ஸ் அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் மோட்டோ கிட்டேருந்து அவங்களுடைய ஹையர் அண்ட் ப்ரீமியம் ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனை தான் இந்த மோட்டோ எஜ் எக்ஸ் அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வர போகிறாங்க. அதுலேயும் இந்த மோட்டோ எஜ் எக்ஸ் அப்படின்ற இந்த நேமில் சைனாவில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்தியாவில் அண்ட் குளோபல் வேரியண்ட்லாம் லான்ச் ஆகும் போது மோட்டோ எஜ் 30 Ultra அப்படின்ற நேம்ல இந்த ஸ்மார்ட் போனை லான்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மத்தபடி இந்த ஸ்மார்ட் போனுடைய டிசைன் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, டிசைனை பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸுமே இப்போதைக்கு நமக்கு இல்ல. இந்த ஸ்மார்ட் போனுடைய லீக்கடு இமேஜஸ் எதுவுமே இப்போதைக்கு ஆன்லைன்ல ஸ்ப்ரெட் ஆகல. அதனால இந்த மோட்டோ எஜ் எக்ஸ் ஸ்மார்ட் போனுடைய டிசைன் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இப்போதைக்கு நமக்கு கிளியரா இல்ல. பட் கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போனுடைய பில்ட் குவாலிட்டின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு சாலிடான பில்ட் குவாலிட்டி கொடுப்பாங்க அப்படின்றது மட்டும் கிளியரா தெரியுது. ஏன்னா இந்த ஸ்மார்ட் போன் பிரீமியம் லெவலுக்கான ஸ்மார்ட் போனா வரப்போகுது. அதனால பில்ட் குவாலிட்டியில எந்த ஒரு குறையும் இருக்காது. கண்டிப்பா ஒரு பிரீமியம் லெவலுக்கான பில்ட் குவாலிட்டியோட தான் இந்த ஸ்மார்ட் போன் வரும். அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே நமக்கு கார்னிங் கோரிலா கிளாஸ்க்கான ப்ரொடக்ஷனும் இந்த ஸ்மார்ட் போன்ல கண்டிப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மற்றபடி அப்படியே இந்த ஸ்மார்ட் போனுடைய அதர் ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனுடைய டிஸ்பிளே ஃபீச்சர் பார்க்கும்போது 6.67 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷன்ல ஓலெட் பேனலுக்கான 2K டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுக்க போறாங்க. அதோட ரெஃப்ரெஷ் ரேட் 144Hz ஒரு மேக்ஸிமம் ரெஃப்ரெஷ் ரேட்டும் இந்த மோட்டோ எஜ் எக்ஸ் ஸ்மார்ட் போன்ல இருக்கும்னு சொல்றாங்க. அதோட இந்த டிஸ்பிளேல HDR 10+ அண்ட் டால்பி விஷனுக்கான சப்போர்ட்டும் கண்டிப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனுடைய பர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தோம்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மோட்டோ எஜ் எக்ஸ் அப்படின்ற இந்த ஸ்மார்ட் போன் மோட்டோ கிட்டேருந்து அவங்களுடைய ப்ரீமியம் ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க யூஸ் பண்ண போகிற அந்த ப்ராசஸரும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கான ஒரு ப்ரீமியம் ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான ஒரு ப்ராசஸரை தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸ்னாப்ட்ராகன் கிட்டேருந்து நெக்ஸ்ட் கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகிற ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட்டை தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பேர் நிறைய பேர் கன்ஃபியூஷனாக இருக்கலாம். இது வேற எந்த ஒரு சிப்செட்டும் கிடையாது. ஸ்னாப்ட்ராகன் கிட்டேருந்து நெக்ஸ்ட் அந்த 4 nanometer சைஸ்ல நாங்க கொண்டு வர போறோம். Snapdragon 898 அப்படிங்கற நேம்ல கொண்டு வர போறோம் அப்படிங்கற மாதிரி எல்லாம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்களே, அந்த ஒரு சிப்செட்டை தான் இப்ப பேரை மாத்தி Snapdragon 8 Gen 1 அப்படிங்கற இந்த ஒரு நேம்ல Snapdragon கொண்டு வர போறாங்க. சோ அப்படி அவங்க கொண்டு வர போகிற இந்த ஒரு சிப்செட்டை தான் இந்த Moto Edge X ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ண போறாங்க. அந்த வகையில இந்த Snapdragon 8 Gen 1 அப்படிங்கற இந்த சிப்செட்டை பத்தி ஆல்ரெடி இன்டர்நெட்ல நிறையவே லீக்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. இந்த சிப்செட்டோட CPU ஆர்க்கிடெக்சர் எல்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கற மாதிரியான நிறைய லீக்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் பாக்கும்போதே தெரியுது இந்த சிப்செட் கண்டிப்பா ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கான ஒரு ஃபிளாக்ஷிப் சிப்செட்டா, ஒரு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட்டா இருக்க போகுது அப்படின்றது நமக்கு அதெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது. அந்த வகையில கண்டிப்பா அந்த ஒரு சிப்செட்டை இந்த ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற பட்சத்தில் பெர்ஃபார்மன்ஸ்ல பஞ்சமே இருக்காது. கண்டிப்பா வேற லெவல்ல நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன்ல இருந்து நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அடுத்ததாக பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 4700mAh பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட ஃபாஸ்ட் சார்ஜிங் ஃபர்ஸ்ட் டைமாக மோட்டோ ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு ஹையர் ஃபாஸ்ட் சார்ஜிங் கெப்பாசிட்டியாக 68W ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது மோட்டோ கிட்டேருந்து இது வரைக்கும் அவங்களுடைய ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்லாம் பார்த்தோம்னா கூட 25W சார்ஜர் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த மோட்டோ எஜ் எக்ஸ் ஸ்மார்ட் ஃபோனில் அதை விட இன்னும் பெட்டராக 68W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே நெக்ஸ்ட் நம்ம கேமரா செட்டப் வந்தோம்னா இந்த ஸ்மார்ட் போன்டைய
இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இது ரூமர்ஸ் தான், கன்ஃபார்மா ரெண்டு கேமராவிலுமே ஓஎஸ்க்கான சப்போர்ட் இருக்குமா அப்படின்றது தெரியல. பட் கண்டிப்பா மினிமம் ஒரு கேமராவில், பிரைமரி கேமராவிலேயாவது நம்ம ஓஎஸ்க்கான சப்போர்ட் கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் சைட் கேமரானு வரும்போது இந்த ஸ்மார்ட் போன்ல இது வரைக்கும் எந்த ஸ்மார்ட் போன்லயுமே கொடுக்காத அளவுக்கு ஒரு ஹையர் செல்ஃபி கேமராவா 60 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இந்த ஸ்மார்ட் போனுடைய ஃப்ரண்ட் சைட் கேமரால இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இது வரைக்கும் மேக்ஸிமம் ஃப்ரண்ட் சைட் கேமரானு பார்த்தோம்னா 48 மெகா பிக்சல் கேமரா வரைக்கும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 60 மெகா பிக்சல் கேமராலாம் இது வரைக்கும் ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரால எந்த ஸ்மார்ட் போன்லயுமே யூஸ் பண்ணதில்ல. அந்த வகையில் அப்படி இந்த மோட்டோ எஜ் எக்ஸ் ஸ்மார்ட் போன்ல 60 மெகா பிக்சலுக்கான கேமரா கொண்டு வராங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக இது ஒரு வேற லெவலான ஸ்பெசிஃபிகேஷன் தான். பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் போனுடைய லான்ச் பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் இயர் ஜனவரி இல்லை பிப்ரவரியில் தான் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி மேபி இதை விட பெட்டரான செல்ஃபி கேமராவோட இல்லை இந்த 60 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமராவோட வேற ஏதாவது ஸ்மார்ட் போனும் கூட ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அப்படி லான்ச் பண்ணுறாங்களா இல்லை இந்த மோட்டோ எஜ் எக்ஸ் ஸ்மார்ட் போன் தான் ஃபர்ஸ்ட் டைம் 60 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமராவோட கொண்டு வர போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஃபீச்சர் வைஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் போனுடைய ரியர் சைட் கேமராவாகட்டும் இல்லை செல்ஃபி கேமராவாகட்டும் ரெண்டுமே ஒரு சூப்பரான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இதில் ஃப்ரண்ட் சைட் கேமராவில் 4K வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அண்ட் ரியர் சைட் கேமராவில் 8K வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில ரூமர்ஸ் லீக்ஸுமே இருந்துகிட்டு இருக்கு. பட் இதுவுமே அஃபீஷியல் சோர்ஸ் கிட்டேருந்து வந்த லீக்ஸ் கிடையாது, ஜஸ்ட் இப்போ ஆன்லைனில் இருக்கக்கூடிய ரூமர்ஸ் தான். ஸோ எந்த மாதிரியான கேமரா செட்டப் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்க போகுது. அண்ட் அதோட டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வித் டால்மி ஆடியோ அண்ட் டால்மி அட்மாஸ்க்கான சப்போர்ட் இருக்க போகுது. அண்ட் என்எஃப்சிக்கான சப்போர்ட் மாதிரியான எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த ஸ்மார்ட் போனில் கண்டிப்பாக இருக்க போகுது. அண்ட் இந்த ஃபீச்சர்ஸோட சேர்த்து இந்த ஸ்மார்ட் போனுடைய ப்ரைஸ் செக்மெண்ட் என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த மோட்டோ எஜ் எக்ஸ் ஸ்மார்ட் போன் கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ப்ரைஸ் செக்மெண்ட்டை பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிளியராக இல்லை. பட் ஸ்னாப்ட்ராகன் 898 அதாவது இந்த ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 அப்படின்ற இந்த சிப்ஸோட வரப்போகிற ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி அபோவ் 70K அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த மோட்டோ எஜ் எக்ஸ் ஸ்மார்ட் போனும் நமக்கு ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 அப்படின்ற இந்த ஒரு ஃபிளாக்ஷிப் சிப்ஸோட தான் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னும் போது மேபி இந்த ஸ்மார்ட் போனுடைய ப்ரைஸ் செக்மெண்ட்டும் 70K அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதோட இந்த ஸ்மார்ட் போனில் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட்னு பார்க்கும்போதுமே ஹையர் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் இந்த ஸ்மார்ட் போனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த வகையில் 16 GB ரேம் அண்ட் 512 GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் இந்த ஸ்மார்ட் போனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கூடவே மற்றபடி இப்போ நார்மலாக எல்லா ஸ்மார்ட் போன்லையும் யூஸ் பண்ணக்கூடிய அந்த 8+128 GB வேரியன்ட் அண்ட் 12+256 GB வேரியண்டும் இந்த மோட்டோ எஜ் எக்ஸ் ஸ்மார்ட் போனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த மோட்டோ எஜ் எக்ஸ் இல்லைனா மோட்டோ எஜ் 30 Ultra என்ன நேமில் வேணாலும் சொல்லலாம் சைனாவில் மோட்டோ எஜ் எக்ஸ்ன்னு லான்ச் பண்ண போகிறாங்க. மற்றபடி இந்தியாவிலலாம் மோட்டோ எஜ் 30 Ultra தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு இப்போதைக்கு கிடச்சிருக்கக்கூடிய லீக்ஸ் எல்லாத்தையுமே இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்ததுல இருந்து இந்த மோட்டோ எஜ் எக்ஸ் ஸ்மார்ட் ஃபோனுக்கு நாம சொன்ன இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் ஆனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நாம சொன்ன மாதிரி 70,000 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஃபீச்சரோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆச்சுன்னா கரெக்டாக இருக்குமா இல்லை இன்னும் கம்மியான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணால் கரெக்டாக இருக்கும் நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் சீ யூ.